அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல்வீச்சு. கேட்டி ராகவன்களும் கேட்கப்படாத கேள்விகளும் இதைத்தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஆப்வியஸ்லி இன்னைக்கு முழுக்க சமூக வலைத்தளங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் ஆக்கிரமித்திருந்த செய்தி தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய பொதுச் செயலாளர் கேட்டி ராகவன் அவர்களுடைய அந்த வீடியோ. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய பேசியிருப்பீங்க. நான் இதை குறித்து பேச வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் ஏராளமான அழைப்புகள், ஏராளமான இன்பாக்ஸில், வாட்ஸ்அப்லாம் வந்து இதை நீங்கள் பேசணும், பேசுங்க, ஏன் பேசலை, தவிர்க்கிறீங்களா என்று கேட்ட காரணத்திற்காக நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சில கருத்துக்களை வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். முதல்ல இந்த இது வந்து இந்த இந்த மாதிரியான தனிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கலாம், அல்லது பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவருடைய தனிப்பட்ட அந்தரங்கங்கள் அல்லது தனிப்பட்ட பலம் பலவீனங்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது அவருடைய தனி மனிதர்கள் சார்ந்தது அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய வேணாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரம், தனிப்பட்ட பிரச்சனை. இதுல வந்து இப்ப இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை எடுத்து ஒரு கருத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா, கேட்டி ராகவனுடைய அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்ட அந்த பெண் தன்னுடைய அனுமதியின்றி தன்னை அவர் வற்புறுத்தியோ வலியுறுத்தியோ தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அவரு அப்படி இருந்திருந்துச்சுன்னா அந்த பெண்மணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும், அது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு, அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவ்வாறு இல்லாமல் இப்ப நான் சொல்ல போறேன், இது இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில். இப்ப பொதுவான விவகாரத்துக்குள்ள வரும், பொதுவான விவகாரங்களில் ஒருமித்த கருத்தோடு, ஒருவருடைய அனுமதியோடு, ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய இது மாதிரியான உறவுகள் அப்படிங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை சார்ந்தது, அது ஒரு பக்கம். சோ இப்ப இந்த விவகாரத்துல சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணியினுடைய பெண்மணி துன்புறுத்தப்பட்டாரா அல்லது வற்புறுத்தப்பட்டாரா, அவருடைய அனுமதியின்றி அவர் வந்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரா போன்ற கேள்விகளுக்கு விசாரணை நடத்தினால் அல்லது அந்த பெண்மணிக்கு புகார் அளித்தால் உள்ளிட்டவற்றோடு வந்து தொடர்புடைய வாதங்கள், கருத்துக்கள், கேள்விகள் இவை. ஆனா சோ இது அல்ல பிரச்சனை. அப்ப எது பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பிம்பத்தை கட்டினீங்க. என்ன பிம்பத்தை நீங்க அப்படின்னு நான் சொல்றது வந்து நாட் ஒன்லி திரு கேடி ராகவன், ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்கள் இந்தியா முழுமைக்கும், அல்லது நீங்க வந்து RSS எடுத்துக்கலாம், அல்லது பாஜக எடுத்துக்கலாம், அல்லது ஆன்மீக அரசியல் என்று முன்வைத்தவர்கள், நான் ஆன்மீக அரசியல்னு சொன்னது தட் மீன்ஸ் இதோட ரிலேட் பண்ணிக்காங்க, மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்களோட ரிலேட் பண்ணிக்காங்க. நான் சொல்றது மதம் சார்ந்த அரசியல், ஹிந்து நாங்க அந்த மாதிரியான பேசுறாங்களே அந்த அரசியல் சொன்னேன். ஸோ அந்த மாதிரியான அரசியலை முன்னிறுத்தியவர்கள் இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வச்சுங்க. என்ன கருத்து அப்படின்னா, நாங்கள்லாம் ரொம்ப நேர்மையானவங்க, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமானவங்க. எது ஒழுக்கம் அப்படிங்கிறத கேட்கின்ற பொழுது நீங்க வந்து அதுக்குள்ள வேற ஒரு டெஃபினேஷனை நீங்க கொடுத்தீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதே ஒழுக்கக்கேடானது அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க உலகத்துக்கு. காதல தினத்தன்னைக்கு கையில தாலியோட சுத்தினீங்க, கழுதைக்கு நாய்க்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. ஏன்னா நீங்க கலாச்சார காவலர்கள், நீங்கள் கலாச்சார காவலர்களாக உங்களை அடையாளப்படுத்தி கொண்டீர்கள். கலாச்சார காவலர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட உங்கள் அத்தனை பேருடைய முகமூடிகளும் கிழிந்து தொங்கிக் கொண்டே இருக்கின்றன வரலாறு முழுவதும். இன்னைக்கு நேரத்தில் ஆசாரம் பாபு, ராம் ரஹீம், அதற்கு முன்பு பிரேமானந்தா, பின்பு நித்யானந்தாவுடைய வீடியோ வந்துச்சு, இப்ப சிவசங்கர் பாபா வரைக்கும் வந்து நிற்குது. கலாச்சார காவலர்களாக உங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய அரசியலிலும் சரி, சமூக வாழ்க்கையிலும் சரி, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க ஒண்ணு இல்லைங்க. எங்கேயோ யாரோ ஒரு பெண்ணோ அல்லது இரண்டு மூன்று பெண்களோ இணைந்து ஒரு மது அழுதுவது போல ஒரு காணொலி வருதுன்னு வச்சுக்கீங்க சமூக வலைதளத்துல. பெரும்பாலான கருத்துக்களும் பின்னூட்டங்களும் என்னவா இருந்துருச்சு தெரியுமா, இப்பவும் இருக்கு தெரியுமா, இதான் பெரியார் கத்து கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு நீங்க பெரியார போய் ஒம்புகளுத்தீங்க. பெரியாருக்கும் இதற்கும் என்ன தொடர்பு? பெரியார்ஸ்திகள் அப்படின்னு சொன்னாலே ஒழுக்கக்கேடானவர்கள் அப்படின்னு நீங்க வந்து தொடர்ந்து வந்து என்ன செஞ்சீங்க, ஒரு பொய்யான பரப்புரையை மீண்டும் 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 யாரோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ பெரியார், நான் ஒரு பெரியாரிஸ்ட் அல்லது நான் ஒரு பகுத்தறிவாதி அல்லது நான் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் சொன்னாலே நீங்க அந்த முற்போக்கு சிந்தனை என்பதையும் பெரியாரிய சிந்தனை என்பதையும் எப்படி தெரியுமா மடைமாற்றி வச்சீங்க? சொன்னீங்க இவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், இவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, இவங்க ஒழுக்கமே கிடையாது, இவங்க எல்லாம் குத்தடிப்பாங்க, குமால் அடிப்பாங்க, அதுதான் பெரியாரிய சிந்தனை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நாங்க காலையில எழுந்து சாமி கும்பிடுவோம், மத்தியானம் சாமி கும்பிடுவோம், சாயங்காலம் சாமி கும்பிடுவோம், நாங்க வந்து அப்படி இருப்போம், நாங்க இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த முகமூடிகள் கிழிந்து தொங்கி கொண்டிருக்கின்றன. நான் அகைன் சொல்றேன், இந்த குறிப்பிட்ட விவகாரத்தையும் நான் சொல்றேன். ஓவராலா நீங்க என்ன மாதிரியான சித்திரத்தை சமூக வெளியில் ஏற்படுத்தினீர்கள்?
யாருமே தெரியாது, யாரோ எங்கேயோ ஒன்று பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் பெரியாரோட முடிச்சு போடுவீங்க, அதை கொண்டு போய் அம்பேத்கரோட முடிச்சு போடுவீங்க, அதை கொண்டு போய் மார்க்ஸோட முடிச்சு போடுவீங்க. இந்த கம்யூனிஸ்டுகளே இப்படித்தான், இந்த திராவிட இது அப்படித்தான், ஒரு ஆணும் பெண்ணும் நாங்கள் விரும்புகிறோம், நேசிக்கிறோம், காதலிக்கிறோம் என்று வெளிப்படையாக பொதுவெளியில் வந்து அதை பறைசாற்றினால் அந்த பெண்ணையும் அந்த ஆணையும் ஒழுக்கக்கேடானவர்கள், அவர்கள் பாலியல் இச்சைக்காக அலைகிறார்கள் அப்படின்னு நீங்க வந்து கொச்சைப்படுத்தினீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அல்லது காதலித்து விட்டு எங்களுக்கு வந்து மனம் ஒத்து போகவில்லை, நாங்கள் பிரிகிறோம் என்று சொன்னால் பாத்தீங்களா, இவங்களுக்கு இதே தான் வேலை. இன்னைக்கு ஒருத்தன் கூட இருப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் கூட இருப்பாங்க என்று வெளிப்படையாக வாழ்பவர்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க, கேலி கிண்டல் வந்து ஒழுக்கக்கேடானவர்கள் என்று தொடர்ந்து சித்தரித்தீர்கள். ஆனா தொடர்ந்து என்ன நடக்குது இந்த பக்கம், அதுதான் நான் திருப்பி 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 இங்க வந்து எழுப்பக்கூடிய கேள்வி. நீங்க வந்து தனி நபர்களுடைய தவறுகளை ஒரு சித்தாந்தத்தோடு முடிச்சு போட்டு அந்த சித்தாந்தமே அப்படின்னு நீங்க கொச்சைப்படுத்திய ஏராளமான காலங்கள் உண்டு, இப்பமா அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. தனி மனிதருடைய பலத்தையோ பலவீனத்தையோ சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு ஒரு முக்கில் ஏதோ ஒரு மூலையில ஒரு திமுகவை சேர்ந்தவரோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவரோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கத்தை சேர்ந்தவரோ அல்லது தமிழ் தேசிய அமைப்புகளை விடுதலை சிறுத்தைகள் போன்ற தமிழ் தேசிய வாதிகளோ அல்லது அமைப்புகளை சேர்ந்தவர்களோ எங்கேயோ யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சானா நீங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்களா அப்படின்னு சொன்ன வரலாறு உண்டு. அந்த கட்சியினுடைய தலைமையெல்லாம் கேள்வி கேட்டீங்க. ஆனால் தொடர்ந்து ஆன்மீகத்தை பரப்ப வந்தவர்கள் என்று சொன்னவர்கள், கட்சியினுடைய முன்னணி பொறுப்புகளில் இருப்பவர்கள், வலதுசாரி சிந்தனை கொண்டவர்கள், சித்தாந்தங்களில் இருப்பவர்கள் பலரும் இந்த மாதிரியான அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு நீடித்த கள்ள மௌனம் சாதிக்கிறீர்கள். அதுதான் இங்கே கேள்வி. நான் அகைன் திருப்பி சொல்றேன், இது அல்ல பிரச்சனை, ஒரு தனி நபர் அல்ல, ஒரு தனி நபரினுடைய பலம் அல்லது பலவீனத்தை வைத்து அவருடைய சித்தாந்தத்தை நான் எப்பவும் உறுதியா இருக்கிறேன், நான் எதிர்ப்பது என்பது ஒரு தனி மனிதனை அல்ல, அவர் முன்னிறுத்துகின்ற சித்தாந்தம். நீங்க மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க, இன்னைக்கு இவரு இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாரு, இது மாதிரி எதுவுமே இல்லாம தனிப்பட்ட முறையில தனி மனிதனாக ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அந்த கட்சிக்கு தலைவராயிட்டாரு, அந்த கட்சி நீங்க ஆதரிச்சுறீங்களா ஏத்துப்பீங்களா? நீங்கள் எதிர்ப்பதும் ஆதரிப்பதும் மனிதர்களையா சித்தாந்தங்களையா? அந்த புரிதலுக்குள் நின்று சண்டையிட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அதை செய்யல, அதுதான் சிக்கலா இருக்குது. இந்தியா முழுமைக்கும், தமிழ்நாட்டுல மட்டுமில்ல, நீங்க வந்து சட்டப்பேரவைக்குள்ள வந்து நீங்க வந்து ஆபாச படம் பாத்தீங்க, அது நீங்க வந்து பாலியல் சார்ந்த காணொலிகளை பார்ப்பது இதெல்லாம் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமே வச்சுக்கோங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அதை நீங்க எங்க பண்ணிருக்கணும், உங்களுக்கான பிரத்யேக இடங்களில் நீங்கள் செய்திருக்கணும். நீங்க சட்டப்பேரவைகள் செய்கின்ற பொழுது அது கேள்விக்குள்ளாக்கப்பட்டது, நீங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. காஷ்மீர்ல சிறுமி, சின்ன குழந்தை ஹசீபா வல்லுறவு செய்யப்பட்டு அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்ட பொழுது அந்த தகப்பனார் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அப்படியே இன்னமும் ரணமா இருக்குது நெஞ்சில. என்ன சொன்னாரு? நான் எல்லா இடமும் தேடினேங்க, கோவில்ல தேடலைங்க, கோயிலையா இருப்ப இப்படி இருப்ப கோயில் அப்படிலாம் நடக்காது நான் நம்பினேங்க அப்படின்னு ஒரு தகப்பன் கதறுகிறான். ஆனா நீங்க கோயிலுக்குள்ள வச்சு ஒரு சிறுமி என்ன செஞ்சீங்க இல்லையா, எவ்வளவு கொடுமை அது. அதற்கு ஆதரவாக குற்றவாளிகள், தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீங்க போலி தேசபக்தர்கள் என்பதற்காக போலியா நீங்க என்ன செய்ய தேசிய கொடியை ஏந்தி அவர்களுக்கு ஆதரவாக நீங்க ஊர்வலம் பண்ணீங்க, உங்க கட்சிதான். ஆனா இன்னொரு பக்கம் நியாயமாக இந்த தேசத்தின் விடுதலைக்காக இன்னுயிரை நீத்திய பெருவாரியாக இன்னுயிரை நீத்தவர்கள் இஸ்லாமியர்கள். நீங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சீங்க, தேச விரோதிகள் என்பது போன்ற முத்திரையை குத்துனீங்க. எவ்வளவு சிக்கல்களை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. யாரோ ஒருத்தர் தப்பு செய்வாரு, தப்பு செய்வாரை பிடிச்சி விசாரிச்சு அவர் பேர் ஒரு அப்துல்லாவோ ஒரு ஜானாகவோ இருந்தா நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் குற்றவாளிகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை திருப்பி திருப்பி ஏற்படுத்துவீங்க. கிறிஸ்தவர்களை பெருவாரியாக நீங்க வந்து இஸ்லாமியர்களை, இன்ன பிற ஒடுக்கப்பட்ட விளிமில்லை சமூகங்களை சேரி பிஹேவியர் அப்படின்னு உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி, திரைத்துறையை சார்ந்தவர், பரவலாக பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். எவ்வளவு அபத்தமான வார்த்தை, நீங்க எத்தனை பேர் கண்டிச்சீங்க, எத்தனை பேர் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்தீர்கள் அந்த பெண்மணியின் மீது? இப்பொழுது இந்த அகைன் சொல்ற இந்த பிரச்சனை விட்டுருங்க, நான் தொடர்ந்து சொன்ன எல்லா பிரச்சனையும் எடுங்க. காஷ்மீர்ல அசிபா விவகாரத்தில் தொடங்கி போலிச்சாமியார்கள் இருந்து நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் எடுங்க. இந்த பிஹேவியர்களுக்கு பெயர் என்ன? அப்ப நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் தப்பு செய்யும், அல்லது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்கள் தான் குற்றவாளிகள், நாங்க நல்லவன், ஏன்னா நாங்க கொஞ்சம் கலர் ஜாஸ்தியா இருக்கோம், அல்லது நாங்க இந்த சாதியில பிறந்துட்டோம்,
80 போன்ற அல்லது நாங்கள் இந்த கட்சியில் இருக்கிறோம் அல்லது நாங்கள் இந்த சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறோம் வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் நல்லவர்கள் ஏன்னா அவங்க சாமி கும்பிடுவாங்க கோயிலுக்கு போவாங்க இப்படியிலே சொல்லி நீங்க ஏமாத்திட்டு இருந்தீங்க இல்லையா இந்த சிக்கல்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து கேள்வி எழுப்ப வேண்டிய சிக்கல்களாக நான் வந்து அடையாளம் கட்டுறேன் மற்றபடி தனி நபர் சார்ந்து அவர்களுடைய பலம் பலவீனங்களுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும் அது சார்ந்து வந்து நம்ம விவாதிப்பது என்பது அர்த்தமற்றது தேவையற்றதுங்கிறது தான் என்னுடைய உறுதியான கருத்து அது வந்து சித்தாந்த ரீதியாக என்ன சிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் நீங்க வந்து ஒரு 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 பெண் தலைவர்களை இன்ன பிற கட்சியில் இருப்பவர்களை எவ்வளவு கொச்சியா நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க எங்க போறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி நீங்க வந்து மரியாதைக்குரிய சகோதரி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் குறித்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுக்கூட்ட மேடையில் அவர் அவரை கண்ணியக்குறைவாக வந்து விமர்சிக்கிறார் ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களை குறித்து கண்ணியக்குறைவாக திமுகவிலிருந்து சிலர் விமர்சித்த பொழுது மேடை பேச்சாளர்கள் விமர்சித்த பொழுது திருமதி கனிமொழி அவர்களிடமிருந்து முதல் கண்டன குரல் வரிகள் அப்ப நீங்க என்னவா இருக்கிறீங்க இது திமுக மட்டுமல்ல இடதுசாரிகள் இதை செய்திருக்கிறார்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் நான் சொன்ன இந்த நடிகை அவங்களை குறித்து ஒரு கேள்வி வருகின்ற பொழுது நாடாளுமன்ற வாயில் நின்று அவர் வந்து ஆவேசமாக பேசுகிறார் அவரை அவர் வந்து ப்ரொவோக் பண்றாங்க அவர் ப்ரொவோக் ஆகிறார் ஒரு வார்த்தையை சொல்றாரு அதன் பிறகு ஒரு நேர்காணல்ல அது குறித்து அன்பிற்குரிய இளவல் ஆவுடையப்பன் அவர்கள் திரு ஆவுடையப்பன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க இப்படி சொல்லியிருக்கலாமா இப்படி சொன்னீங்களே அந்த பெண்மணியை பற்றிய உங்களுடைய கருத்து துறை சார்ந்து அவர் துறை சார்ந்து நீங்கள் விமர்சித்த கருத்து ஏற்புடையதா அது கண்ணியக்குறைவான கருத்தாக இல்லையா என்று சொன்ன பொழுது அவர் தன் கருத்தை ஆதரிக்கல நிலைநிறுத்த விரும்பல அவ்வாறு நான் பேசியிருந்தால் அது தவறு ஆமா நான் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் நானும் சாமானியம் தான் என்ன ப்ரொவோக் பண்றாங்க நான் எத்தனை ஆண்டு கால பொது வாழ்க்கையில இருக்கிறேன் எவ்வளவு செஞ்சிட்டுறேன் இவங்க திடீர்னு வந்து என்ன ப்ரொவோக் பண்றாங்க என்ன கண்ணியக்குறைவா அவர் நடத்துறாங்க பேசுறாங்க அப்ப நான் வந்து ப்ரொவோக் ஆயிடுறேன் ப்ரொவோக் ஆகின்ற பொழுது அவ்வாறான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது கண்டனத்துக்குரியது அது வருத்தத்துக்குரியது அது தவறு என்று வெளிப்படைத்தன்மையோடு பேசக்கூடியவர்கள் நீ உங்களால அப்படி முடியுமா அப்போ எது கண்ணியம் எது அரசியல் அப்படிங்கிற இடத்துல இருந்தா நான் திருப்பி சொல்றேன் நீங்கள் இனியும் என்ன செய்யாதீங்க நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நாங்கள்லாம் இப்படி நாங்கள்லாம் அப்படி இப்படி என்று ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ குறிப்பிட்ட மொழியையோ தோல் சகப்பா இருக்கிறவன் இந்த வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன் பொய் சொல்ல மாட்டான் வடிவில் சொல்லுவாரு அந்த மாதிரியான ஒரு தோற்றங்களை இனியும் விதைக்காதீர்கள் பரப்பாதீர்கள் நான் தமிழ் சொந்தங்களுக்கு சொல்றது அப்படிதான் நீங்களும் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஏன்னா கறி மீன் சாப்பிட மாட்டாங்க அல்லது அவங்க எல்லாம் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு கோயிலுக்கு போவாங்க இதெல்லாம் நீங்களும் இந்த அடிப்படையில இருந்து மக்களை என்ன செய்யாதீங்க மதிப்பீடு செய்யாதீர்கள் இது ரொம்ப முக்கியம் இப்ப நாம எதிர்க்க வேண்டியது எது என்றால் சித்தாந்தத்தை சித்தாந்த பின்புலம் வேண்டும் சித்தாந்த வலிமை வேண்டும் சித்தாந்தத்திலிருந்து எதிர்ப்பும் ஆதரவும் வேண்டும் நான் இத்தனை ஆண்டு காலம் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் யாரால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ன காரணத்தை சொல்லி நான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற தெளிவு வந்து அந்த தெளிவில் நின்று எனில் எனக்கான போராடியவர்கள் யார் எனக்காக பேசியவர்கள் யார் என் விடுதலைக்காக போராடியவர்கள் யார் என்ற இடத்தில் நின்று சித்தாந்த புரிதலோடு சித்தாந்த சண்டையை போரை செய்தால் மட்டும்தான் நமக்கு நீண்ட நிரந்தர விடுதலை இந்த அடிமை தலையிலிருந்து கிடைக்கும் தனி நபர்கள் சார்ந்து தனி நபர்கள் மீது வைக்கப்படக்கூடிய பலம் பலவீனம் சார்ந்த குற்றச்சாட்டுகளின் மீது நின்று நாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதன் மீது நாம் கத்தி வீசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது வந்து ஒருபோதும் என்ன செய்யாது அது அது எவ்வளவு தூரம் வெல்லும் என்று தெரியவில்லை அதனால இது இது அப்ப நீங்க இதை நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னா அதல்ல இது நியாயப்படுத்துவதோ அல்லது இதை வந்து ஆதரிக்க இதை ஆதரிக்கவும் முடியாது நான் சொல்றது அகைன் சொல்றேன் இது இது வந்து ஒவ்வொரு அவர் சார்ந்திருக்கக்கூடியவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்தது அதன் மீது குற்றச்சாட்டு சொல்ல வேண்டியவர்கள் அந்த விவகாரத்தில் தொடர்புடைய எதிர்த்தரப்பு நீங்க அதை குற்றச்சாட்டா வைங்க அது என்னவா இருக்குது அப்படிங்கிறத பேசுங்க அதன் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் அதெல்லாம் வேற விவகாரம் ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வியிலும் சண்டையிட வேண்டியதும் பொது புத்தியில் உறைந்து போயிருக்கக்கூடிய இவங்கெல்லாம் நல்லவங்க என்பதை இனியாவது மாற்றுங்க அந்த இடத்துக்கு நகருங்க எல்லோரையும் கேள்விகளுங்கள் விவாதியுங்கள் அறிவுசார் தளத்தில் நின்று பேசுவோம் உரையாடுவோம் வலதுசாரி கருத்துக்களை கெட்டியாக பிடித்து கொண்டு நிற்பவர்கள் உங்கள் இனியாவது இந்த மாதிரி வந்து இந்த இந்த வாதங்களை நீங்களும் கைவிடுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு
சித்தாந்த போருக்கு தயாராகவும் இன்னும் 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 ஆழமாக வாசிப்போம். அறிவு சார்ந்த சண்டைகளுக்கு, அறிவு சார்ந்த போருக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.